போராட்ட நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வரவேற்பு. வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவில் மலையாளத்தில் உரையை தொடங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வைக்கம் மண்ணில் நிற்கும் போது பெருமையாகவும் கம்பீரமாகவும் உணர்வதாக நிகழ்ச்சி. திராவிட பாஷா குடும்பத்தில் பெற்ற மலையாளம் சம்சாரிக்கின்ற கேரளத்தில் இருந்த பிரிய சகோதரி சகோதரன்மாரே, நீங்கள் எல்லாருக்கும் ஆத்தியம் சுவாகதம். இப்பரிபாடி சங்கடை பிடிச்சது தமிழ் மக்களுடைய பெயரில் என்ற நன்னி அறியக்குன. கொரோனா தடுப்பூசி அனுப்புவதை மத்திய அரசு நிறுத்திவிட்டதால் அரசு மருத்துவமனைகளில் கையிருப்பு இல்லை. வைரஸ் பரவும் வேகம் எடுக்கும் நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதிர்ச்சி தகவல். பூஸ்டர் தடுப்பூசியா இருந்தாலும் இந்த அதாவது உற்பத்தியே நின்று போய்விட்டது. ஒன்றிய அரசு அந்த தடுப்பூசிகளை மாநில அரசுகளுக்கு தந்து கொண்டிருந்தது என்பதையும் நிறுத்திவிட்டார்கள். எனவே இப்போது தடுப்பூசி பூஸ்டர் போடுவதோ அல்லது போடாதவர்களுக்கு மீண்டும் போட செய்வது என்பதோ இப்போது இல்லை. தனியார் மருத்துவமனைகளில் இருக்கிற கையிருப்பை காலி செய்து கொள்வதற்கு விருப்பம் இருக்கிற இந்த பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் அங்கே போட்டுக் கொள்ளலாம். கூவி கூச்சல் போடுபவர்களால் தமிழ் மண்ணை ஒருபோதும் சிதைக்க முடியாது. பாஜகவையும் அண்ணாமலையையும் கடுமையாக விமர்சித்த விசிக தலைவர் திருமாவளவன், சில சில்லறைகளை வைத்துக் கொண்டு சின்னமலை பெரிய மலைகளை வைத்துக் கொண்டு இங்கே கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் கூவ முடியும், கூச்சல் போட முடியும், தமிழ் மண்ணை அவர்களால் ஒருபோதும் சிதைக்க முடியாது. உழைக்கின்ற பெண்களுக்கு அண்ணன் வீட்டு சீதனமாக 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்க போகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் பேச்சு. 1000 ரூபாயே, அதிலும் குறிப்பாக உழைக்கின்ற பெண்களுக்கு, கட்டிட தொழில் செய்பவர்கள், சிறு குறு வியாபாரிகள் என்று இந்த உழைக்கின்ற மகளிருக்கு உரிமை தொகையாக நம்முடைய அண்ணன் வீட்டு சீதனமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த 1000 ரூபாயை தந்திருக்கின்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே விளையாட்டு மைதானம் பேருந்து வசதி குறித்து புகார் தெரிவித்த மாணவ மாணவிகள். வண்டியெல்லாம் போறாங்க, அவங்களுக்கு வந்து சேஃப்டி இல்ல, அதனால எங்க ஊருக்கு கொஞ்சம் பஸ் வசதி வேணும். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை அழைத்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதனால அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. மூணாவது அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல நிறைய ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு லெஃப்ட் ஓவர் பண்றாங்க. எங்க ஸ்கூல் பண்ணி படிக்கிறது? திரும்ப கூடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைங்களா? திரும்ப கூடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஒரு ஸ்டூடெண்டே எழுந்து இந்த விஷயத்தை சொல்லணும். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே இருளர் பழங்குடியினத்தை சேர்ந்த பாம்புபிடி வீரர்களுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்திப்பு. பத்மஸ்ரீ விருது வாங்கியதற்காக பொன்னாடை அணிவித்து மலர் கொத்து கொடுத்து பாராட்டு. அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 7ஆம் தேதி அதிமுக தலைமையகத்தில் நடைபெறும் என்று அறிவிப்பு. சட்டப்பேரவை வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்த அதிமுக நிர்வாகி, பதறிப்போய் தூக்கிவிட்டு காலில் விழக்கூடாது என்று அன்புடன் கண்டிப்பு.
தமிழகத்தில் 8 மாவட்டங்களை பிரிக்க ஆலோசித்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். இது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இதில் கொடுத்துருக்கார்கள். எல்லா கட்சியும் சேர்ந்தவர்கள் கொடுத்துருக்காங்க. அரசினுடைய பரிசீலனை இந்த 8 மாவட்டங்கள் எடுத்து வைத்திருக்கோம். நிதிநிலைக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப அதன் மீது முதலமைச்சர்களும் முடிவெடுப்பார்கள். ஆரணியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க அரசு முன்வருமா என்ற கேள்விக்கு பதில். சட்டப்பேரவையில் பேப்பரில் எழுதி வைத்த குறிப்புகளை படித்த முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், பேப்பரை பார்த்து படிக்காதீர்கள் என்று சபாநாயகர் கூறிய போது இது என்ன தேர்வறையா என்று குறுக்கிட்டு கூறிய EPS. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் இரவு காவலாளியை கழுத்தை நெறித்து கொன்ற வழக்கு, சிறார்கள் 3 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் உலகமூடு பகுதியில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் கையில் தீப்பந்தம் ஏந்தி பேரணி. MP பதவியில் இருந்து ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு கண்டனம்.